வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், சிகிச்சை கருவிகளை தயாரிக்க ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடியால் அழைப்பு விடப்பட்டுள்ள மக்கள் சுய ஊரடங்கு நாளை அமல்படுத்தப்பட உள்ளது. பேருந்து, ரயில், விமான சேவைகள் நாளை இயங்காது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வு. தமிழகத்தில் கோவிட் தொற்றை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ளது போல் தனிமைப்படுத்தும் 100 படுக்கைகள் கொண்ட வார்டுகள் அமைக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தல். கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநிலத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. இத்தாலியில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4000 தாண்டியது. இனி விரிவான செய்திகள். நவீன மின்னணு உற்பத்தி தொழில் பூங்காக்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் தெரிவித்தனர். நவீன மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 3,285 கோடி ரூபாய் செலவாகும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட மின்னணு உற்பத்தி திட்டத்தை 3,762 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதிக அளவிலான மின்னணு உற்பத்தி திட்டத்தை 40,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 அமல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 3,339 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தில் ஆயுஷ் நல்வாழ்வு மையங்களை கொண்டு வரவும் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பெரிய அளவில் மருந்துகள் உற்பத்தி செய்யும் தொழில் பூங்காக்களை மேம்படுத்த அடுத்த 5 3,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் சிகிச்சை கருவிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கும் திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. குற்றவாளிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இந்தியாவுக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கோவிட் பாதிப்பால் பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், பல்வேறு இடங்களுக்கு குடியேறியவர்கள் கோவிட் அச்சம் காரணமாக தங்கள் வீடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் தற்போது எங்கிருக்கிறார்களோ அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் பாதிப்புகளை எதிர்கொள்ள நாடு முழுவதும் 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால், நாளை தேசிய அளவில் காணொலி காட்சி வாயிலாக 1,000 இடங்களில் தீவிர சிகிச்சை குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும் என்று கூறினார். கொரோனா பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கண்காணிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை தயாரிக்கும் பணி வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சார்க் நாடுகளிடையே கோவிட் தொற்றை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர், சார்க் நாடுகளுக்கு இடையே இந்தியா ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்தார். இம்மாதம் இந்தியா வருவதாக மார்க் எஸ்பர் திட்டமிட்டிருந்த நிலையில் கோவிட் தொற்று காரணமாக அவரது பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் விதமாக நாளை முதல் இந்தியாவில் எந்த ஒரு வெளிநாட்டு விமானங்களும் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 29 தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனை நடத்தப்படுகிறது.
COVID-19 அதிகம் பாதித்த நாடுகளுக்கு முன்பே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. COVID-19 பாதித்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் பல நாட்கள் கிருமி தொற்று இருக்கும் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த பத்திரிகை ஒன்றில் வெளியாகியுள்ள ஆய்வில் பாதித்தவர் பயன்படுத்திய ஸ்ப்ரேயில் 3 மணி நேரம் கிருமி தொற்று இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரத்தில் 4 மணி நேரம் வரை தொற்று இருக்கும் என்றும், அட்டைப்பெட்டிகள், பிளாஸ்டிக், ஸ்டீல் பாத்திரங்கள் போன்றவற்றில் 2 முதல் 3 நாட்கள் வரை கிருமி தொற்று இருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற பொருட்களை கையாளும் போது கைகளை சுத்தம் செய்து எச்சரிக்கையுடன் பயன்படுத்துமாறு அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் ஊரடங்கிற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் COVID-19 நோய் தொற்றை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ள மக்கள் ஊரடங்கிற்கு ஒத்துழைப்பு அளித்து முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கேட்டுக்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் COVID-19 நோய் தடை காப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வாகன ஓட்டிகளுக்கு கைகளை கழுவும் முறை குறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செய்முறை விளக்கங்களை செய்து காண்பித்தார். நாளை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சேலத்தில் விதிகளை மீறி வணிக வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்று சேலம் மாநகராட்சி ஆணையர் சதீஷ் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் COVID-19 தடுக்கும் வகையில் மக்கள் ஊரடங்கு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று மாலை கிராமங்கள் தோறும் தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டது. செங்கம் வட்டத்திற்கு புதுப்பட்டு, ஆலப்பத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் நாளை நாள் முழுமைக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தும் வகையில் தண்டோரா அறிவிப்பு செய்யப்பட்டது. COVID-19 வைரஸ் பரவுவதை தடுக்க பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதற்கு இணங்க நாளை ரயில் சேவைகள் மற்றும் பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் எதுவும் இயங்காது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்துள்ளார். மெட்ரோ ரயில்கள் மற்றும் மினி பேருந்துகளும் இயங்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தவிர தமிழகத்தை ஒட்டிய கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை இணைக்கும் சாலைகள் இன்று முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இந்த சாலைகள் அத்தியாவசிய பொருட்களான பால், காய்கறிகள், மருந்துகள் மற்றும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற வாகனங்களின் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அத்தியாவசிய போக்குவரத்திற்காக மட்டும் குறைந்த அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக செல்லும் பயணிகளின் இரகுரக வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. இதனிடையே இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை இரவு 10 மணி வரை புறப்படும் அனைத்து பயணிகர் ரயில்களும் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் நாளை அதிகாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை புறப்பட்டுச் செல்லும் நீண்ட தூர மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள், இன்டர்சிட்டி ரயில்களும் பெருமளவு ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் புறநகர் மின்சார ரயில்களும் குறைந்த அளவிலேயே இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் நாளை ஆவின் பால் தட்டுப்பாடின்றி வழக்கம் போல் கிடைக்கும் என்றும் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள எல்லைப்பகுதிகளில் COVID-19 தடுப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. COVID-19 நோய் பரவலை தடுக்கும் விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப்பகுதியான கலியக்காவிளையில் பேருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளிடையே தீவிர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சோதனை கருவிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனைகளில் ஏராளமான மருத்துவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அனைத்து எல்லைப்பகுதிகளும் மூடப்பட்டுள்ளன.
அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் தீவிர பரிசோதனைக்கு பிறகு மாநிலத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 23 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் மொத்தம் 39 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள். தில்லி, கர்நாடகம், மகாராஷ்டிரம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலா ஒருவர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 60 பேருக்கு கோவிட்19 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 33 பேருக்கும், தில்லியில் 25 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 23 பேருக்கும், ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகத்தில் தலா 15 பேருக்கும் கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதனிடையே இத்தாலியில் இருந்து இந்தியா அழைத்து வரப்பட்ட 215 பேருக்கு கோவிட்19 தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தோ திபெத்திய எல்லைப் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட அவர்களின் இரத்த மாதிரியை பரிசோதிக்கப்பட்டு அனைவருக்கும் வைரஸ் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட்19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ள மக்கள் சுய ஊரடங்கிற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டார். சமூகத்தில் கோவிட்19 தொற்று பரவாமல் தடுக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் கூறினார். தமிழகத்தில் கோவிட்19 தொற்றால் பாதிக்கப்பட்ட 6 பேரும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். மொத்தம் 412 மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவற்றுள் 339 பேருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 67 மாதிரிகளின் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அது மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு வந்து டோட்டலா ஷட் டவுன். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க எங்கேயும் வெளியில பயணம் செய்யாம நாளைக்கு முழுமையாக அவங்க வீட்டிலே இருக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய, பாரத பிரதமருடைய வேண்டுகோள். முதலமைச்சரும் வலியுறுத்திக்கிறாங்க. நிச்சயமா நம்ம வந்து அந்த உங்களுக்கு தெரியும், அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுதான் நம்முடைய நோக்கம். அதாவது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இப்போ தமிழகத்தில் வந்துடவே கூடாது. இப்போ நீங்கள் கேட்டது போல ஏற்கனவே வந்த 3 கேஸ், இப்போ வந்த 3 கேஸ், இப்போ இந்த 3+3 6 கேஸுமே நமக்கு வந்து இம்போர்ட்டட் கேஸ். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. 3 6 இம்போர்ட்டட் கேஸ். அதனால் தமிழகத்தில் அந்த ஸ்ப்ரெட்டு வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. ஆக நாளை அந்த எடுத்து அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை நான் மீண்டும் அன்போடு தான் பண்ணுறேன். அதான் சார், அதான் உங்களுக்கு சொன்னேன். அப்பப்போ அதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் ரூம் சார். அதாவது டெய்லி வந்து நமக்கு வந்து லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் வந்துருக்கு. இப்போ ஏற்கனவே நேற்று வந்து எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ட்ராவலில் ஹிஸ்ட்ரி வித் சிம்டம்ஸ், கான்டாக்ட் ஹிஸ்ட்ரி வித் சிம்டம்ஸ், ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இல்லை ட்ராவல் பண்ணவங்களுடைய தொடர்பு இருந்து ப்ளஸ் சிம்டம் இருந்தால் நீங்கள் சாம்பிள் எடுக்கணும்னு சொன்னாங்க. இன்று வந்து நீங்கள் சொன்ன இந்த தகவல் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக எடுக்கும். அதில் ஒன்றும் இஷ்யூ. கோவிட்19 பற்றிய சந்தேகங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆரம்ப பொது சுகாதாரத்துறையின் மூலம் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். கட்டுப்பாட்டு அறைகளிலிருந்து பேசுகிறோம். நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் கண்ட்ரோல் ரூம் வந்து இந்த நம்முடைய கொரோனா வைரஸினுடைய தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். நம்முடைய பொது சுகாதாரத்துறையில் இருக்கிற நம்முடைய டைரக்டர் இயக்குநருக்கு கீழே குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம மொத்தம் வந்து 8 லைன்ஸ் 8 நம்பர் நம்ம ஏற்கனவே கொடுத்துக்குறோம். 8 நம்பர் கொடுத்துக்குறோம். அது இல்லாமல் ஒரு 104 ஒரு நம்பர் கொடுத்துக்குறோம். ப்ளஸ் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துக்குறோம். அவர் டாக்டர் விடுதலை விரும்பி தான் இதை எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காரு. டெடிக்கேட்டடாக இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறாரு. இப்போ அதில் வந்து ஒரே நேரத்தில் 50 பேர் கால் பண்ணலாம். அந்த 50 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே வந்து மருத்துவர்களே இருக்காங்க. நீங்கள் உள்ள கண்ட்ரோல் ரூமில் பார்க்கலாம். மருத்துவர்கள் வந்து எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அவங்க வந்து முழுமையாக பதில் சொல்கிறாங்க. நம்பர் 1. அதோடு சேர்த்து இந்த கண்ட்ரோல் ரூமில் உலக அளவில் என்ன இன்றைக்கு சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன், குளோபலாக என்ன சுச்சுவேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து அப்பப்போ நமக்கு வந்து புதிய புதிய கைட்லைன்ஸ் வந்துகிட்ருக்கு. யூனியன் மினிஸ்ட்ரிட்டருந்து வருது, நம்முடைய ஐசி நம்ம வந்து எல்லாமே ஆய்வு செஞ்சு அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டு நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கா இந்த கண்ட்ரோல் ரூம் முழுமையாக வந்து 24 செய்யுது. கண்ட்ரோல் ரூம்ல ஒரே ஷிஃப்ட்ல 50 பேர், மொத்தம் 150 பேர், 3 ஷிஃப்ட்ல இரவு பகல் பாராமல் முழுமையாக பொது சுகாதாரத்துறையுடைய இந்த அவசர கால கட்டுப்பாட்டு அறையில் முழுமையாக அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நோயின் தாக்கம் அதிகமானால் கையாள வேண்டிய முறை குறித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் அமைச்சர் பேசும்போது, ஒவ்வொரு மருத்துவமனையும் தனிமைப்படுத்தப்பட்ட 100 படுக்கை வசதியை உயிர்காக்கும் உபகரணத்துடன் ஏற்படுத்த அறிவுறுத்தினார். தனியார் மருத்துவமனைகளிலும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கலாம் என்றார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், கோவிட் 19 தொற்று நமக்கு ஒரு புதிய சவாலை தந்துள்ளதாகவும், இந்த நோயை பொதுமக்கள் அச்சமில்லாமல் எதிர்கொள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அவசரகால சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக காய்ச்சல் போன்ற அறிகுறியுடன் வரும் நோயாளிகளிடம் அவர்கள் தற்போது எங்கிருந்து வந்தார்கள், வெளிநாட்டிலிருந்தா வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்களா என்ற வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஜனவரி 20 முதல் கோவிட் 19 தொற்று பரவாமல் தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பெருமளவு தொற்று தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் அனைத்து மின்னணு ஊடக மூத்த பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர், மூத்த பத்திரிகையாளர்களை அவசரமாக அழைத்திருப்பதன் நோக்கமே பொதுமக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தவிர்க்குமாறும், மாநில அரசு எடுக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஊடகங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய இயக்குநர் குழந்தைசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,842 அதிகரித்துள்ளது. இதுவரை இந்த தொற்றால் 284,724 பேர் பாதிக்கப்பட்டதாகவும், இவர்களில் 91,000 மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4,032 அதிகரித்துள்ளது. அந்நாட்டில் சமூக தொடர்பை ஏற்படுத்தாத வகையில் கட்டுப்பாடுகளை கொண்டுவர இராணுவம் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளது. நோய் தொற்றை தடுக்க சீன மருத்துவ குழுவினர் அந்நாட்டிற்கு விரைந்துள்ளனர். சீனாவை பொறுத்தவரை கோவிட் 19 3,255 பேரின் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் 1,566 பேரும், ஸ்பெயினில் 1,326 பேரும் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் மட்டும் 276 பேர் உயிரிழந்த நிலையில் 15,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த தொற்றால் 450 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் 19 முதலில் உருவான சீனாவின் ஊகான் நகரம் பெரிய அளவில் மீண்டு வருவது நம்பிக்கை அளிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. 3வது நாளாக அங்கு யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை. இந்த தொற்று தம்மை பாதிக்காது என்று அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று இளைஞர்களை உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோவிட் 19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் 12 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று அவர் கூறினார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் பிரத்யேகமாக உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற மாநில அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக 110 விதியின் கீழ் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்து பேசுகையில் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும், அதற்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி வருவதாகவும் கூறினார். அடுத்து வருவது விரைவு செய்திகள். தேவையான நேரத்தில் துறை ரீதியாக தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வரும் என்று பேரிடர் மேலாண்மை, வருவாய் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தனியார் தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 100 மேற்பட்ட எல்லைகளில் சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். 60% மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்களில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கோவிட் 19 நோய் தொற்றை தடுக்கும் விதமாக சுய ஊரடங்கு நாளை கடைபிடிக்க இருக்கும் நிலையில், சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு 60 தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மாநகராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று காய்ச்சல், இருமல் போன்றவைகள் உள்ளனவா என பரிசோதனை செய்யப்படும் என்றும், கிருமி நாசினி வாகனங்கள் மூலம் கடற்கரை, வணிக வளாகங்கள், கோயில்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் தெளிப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்.
வெளிநாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையம் மூலமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்து தங்கியுள்ளவர்களின் பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு தினமும் 2 முறை மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருவதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பை வலியுறுத்தி கின்னஸ் சாதனை முயற்சியாக மிதிவண்டி பயணங்களை மேற்கொண்டு வரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் நர்பத் சிங் ராஜ்புருத் என்று காஞ்சிபுரத்தில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் காஷ்மீரில் தொடங்கிய இவரது விழிப்புணர்வு பயணம் பல்வேறு மாநிலங்களை கடந்து தற்போது தமிழகத்தில் தொடர்கிறது. COVID-19 குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று அவர் பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கினார். அடுத்து வருவது உலக செய்திகள். COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் சீனா தாமதப்படுத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. உலகிலேயே முதன் முதலில் இந்த கொடிய நோய் தாக்குதலை எதிர்கொண்டது சீன அரசாங்கம்தான் என்றும் நோய் தொடர்பான தகவல்களை சீனாவிடமிருந்து அறிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் காத்திருப்பதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய மைக் பாம்பியோ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உலக மக்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறினார். மக்களை பாதுகாப்பதற்காகவே COVID-19 தொடர்பான தகவல்களை தாம் எதிர்பார்ப்பதாகவும் இதில் எந்தவிதமான அரசியல் விளையாட்டுகளும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். COVID-19 நோய் தொற்று பாதிப்பால் பிரேசில் நாட்டின் பொருளாதாரத்தில் இந்த ஆண்டு வளர்ச்சி ஏற்படாது என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பிரேசில் நாட்டின் பொருளாதார அமைச்சகம் 2.4% 1% வரை பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்று மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. ஆனால் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பின் காரணமாக தற்போது 2.1% 0.02% அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறியீடு சரிந்துள்ளது. மெக்சிகோ அருகாமையில் உள்ள அமெரிக்காவின் தெற்கு எல்லைப்பகுதி வழியாக வருகை தரும் அனைத்து வெளிநாட்டு பயணிகளையும் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ, லத்தீன் அமெரிக்கா, இந்தியா, கவுதமாலா, ஹோண்டுரஸ், எல் சால்வடார் போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அந்தந்த நாடுகளுக்குத்தான் திருப்பி அனுப்பப்படுகிறார்களே தவிர மெக்சிகோ நாட்டை சேராதவர்கள் மெக்சிகோவிற்கு அனுப்பப்படவில்லை என்றும் டிரம்ப் கூறினார். அமெரிக்கா எல்லைப்பகுதியில் பெரும்பான்மையானவர்கள் COVID-19 நோய் பாதிப்பு உள்ளவர்கள் என்று அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு அதிகாரி சர்ட் வோல்ஃப் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானின் தேஹரி அருகே உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் அங்கு பணியிலிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் சுரங்கப் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக பலூசிஸ்தான் மாகாண அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பாகிஸ்தானில் சுரங்கத் தொழிலில் ஈடுபடுவோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு 12 காலமாக கூறப்பட்டு வருகிறது. தொடர்வது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26°C பதிவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, ராயக்கோட்டை ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டரும் சிவகிரி, ஓசூர், சூளகிரி, தர்மபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. சமவெளி பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரையில் 40°C குறைந்தபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 21.6°C வெப்பம் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளின் தொகுப்பு. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக பாரம்பரிய உத்தராயணம் என அழைக்கப்படும் சூரிய குளியல் திருவிழா களையிழந்துவிட்டது. டியோட்டிஹுயக்கான் என்ற இடத்தில் அகழ்வாயு பகுதியில் உள்ள பிரமிட் பகுதியில் முதல் சூரிய கதிர்களை உள்வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கோவிட்-19 அச்சுறுத்தல் உலக நாடுகளை ஆட்கொண்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்து இந்த பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக தாய்லாந்து நாட்டின் சுற்றுலா மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் அங்குள்ள ஏராளமான குரங்குகள் உணவின்றி அவதிப்படுவதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து களத்தில் இறங்கிய உள்ளூர் மக்கள் குரங்குகளுக்கு உணவு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளார்கள். பொதுமக்களும் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் பழம் மற்றும் உணவுப் பொருட்களை குரங்குகளுக்கு வழங்கி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், சிகிச்சை கருவிகளை தயாரிக்க ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல். நாடு முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடியால் அழைப்பு விடப்பட்டுள்ள மக்கள் சுய ஊரடங்கு நாளை அமல்படுத்தப்பட உள்ளது. பேருந்து, ரயில், விமான சேவைகள் நாளை இயங்காது. இந்தியாவில் மாலை நிலவரப்படி 283 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 6 உயர்வு. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ளது போல் தனிமைப்படுத்தும் 100 படுக்கைகள் கொண்ட வார்டுகள் அமைக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தல். கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மாநிலத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. இத்தாலியில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4000 தாண்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.